ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி இரண்டாம் நிலை காவலர் 2019 இந்த காலி பணியை அறிவித்தாங்க. இதற்கு மெடிக்கல் முடிஞ்சிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் காப்பி வரும்போது முறைகேடு ஈடுபட்டதாக வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் அன்பரசன் உட்பட பார்த்திங்கன்னா 15 பேர் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அனைவரும் பார்த்திங்கன்னா ஒரு பயத்தில் இருக்கீங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட தேவை கிடையாது. எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா யார் முறைகேடில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா பாதிப்பு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி மெடிக்கல் ஃபிசிக்கல் முடித்து மெடிக்கல் முடித்து கண்டிப்பாக நீங்கள் தயாராக இருக்கீங்க. நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையே கிடையாது. ஓகேண்ணா, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை ஆகுமா, ஓகேண்ணா நியூஸில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேண்ணா, ஏன்னா யார் வந்து முறைகேடு ஈடுபட்டிருக்காங்க, முறைகேடு ஈடுபட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா சிபிஐ விசாரிங்க மாற்றினாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்து இல்லை 2 மந்த் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகும். அதன் பிறகு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். நான் அதை தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எதுக்கு பயம்? நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து படித்தினா படித்து எக்ஸாம் எழுதி பிசிக்கல் முடித்து எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் மீறி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு படிச்சிருப்பீங்க, டைமிங் வந்து சென்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படுறீங்க? யாருமே கவலைப்பட தேவை கிடையாது. இப்போ 15 பேர் கேஸ் போட்டிருக்கானா, இப்போ நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, 3000 பேர் இல்லை 5000 பேர் போய் நின்றாக்க என்ன பிரச்சனை நடக்கும்? ஓகேண்ணா, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை? டிஎன்பிசியில் நீங்கள் பார்த்தீங்க, ஓகேண்ணா முறைகேடு ஈடுபட்டவங்கள மட்டும் கண்டிப்பாக அவங்க கவர் பண்ணி தூக்கினாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான், யாரும் முறைகேடு ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ப்ராப்ளமா தவிர கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பிசிக்கல் முடிச்சுட்டு இவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா ஜாப்புக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை கெட்டந்து வாய் கெட்டாமல் போச்சு அந்த கதையை இருக்கா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேலா, இப்போது கண்டிப்பாக உழைச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ போலியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் செஞ்சேன்னாக்கா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய விருப்பம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், சி யூ டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு விடைபெறுவது.